குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ள சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலை நர்மதா நதி கரையோரம் அமைந்ததற்கான காரணம் குறித்து விளக்குகிறார் நமது செய்தியாளர் டி என் பிரபு. நாம் தற்போது இருக்கக்கூடிய இடமானது குஜராத் மாநிலம் கெவாடியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் படேல் அவர்களுடைய சிலைக்கு கீழ்பகுதியில் தான் இருக்கிறோம். தற்போது நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிலையை நோக்கி அந்த வான் உயர சிலையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். பல்வேறு சிறப்பம்சங்கள் உலகத்திலேயே இந்த சிலைதான் மிக பிரம்மாண்டம் மிக பெரியது அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய பெருமை என்று பாருங்கள். கெவாடியா பகுதியிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் குறைந்த கட்டணத்தில் இந்த சர்தார் வல்லபாய் படேலை பார்ப்பதற்கு அவருடைய சிலையை கண்டு ரசிப்பதற்கு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு பயணிகள் மற்றும் உள்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மக்களும் சர்தார் வல்லபாய் படேலுடைய சிலையை கண்டு ரசித்து வருகிறார்கள். இதற்கு பக்கத்திலேயே நாம் பார்த்தோமேயானால் இந்த சிலை அமைவதற்கு முக்கியமான ஒரு கதையும் இருக்கிறது. அதாவது சர்தார் வல்லபாய் படேல் அவருடைய மிக அதீதமான கனவாக இருந்தது இந்த நர்மதா அணை கட்டுவதற்கான ஒரு ஆசை அவருக்கு ரொம்ப காலமாக இருந்தது. ஆனால் பொருளாதார ரீதியாக பல்வேறு சிக்கல் இருந்ததன் காரணமாக இந்த அணை என்பது கட்ட முடியாமலே நீண்ட காலமாக இழுபறியா இருந்தது. அவருடைய இறப்புக்கு பிறகு இந்த அணையானது கட்டப்பட்டது. இந்த விஷயத்தை அவருடைய ஆசை எது நிறைவேறாமல் போனதோ அந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது இந்த பாருங்க இந்த நர்மதா அணையை பார்ப்பது போன்று நம்முடைய இந்தியாவின் இரும்பு மனிதர் வல்லபாய் படேல் அவர்கள் நர்மதா அணையை பார்ப்பதை போன்று அந்த நதிக்கரையிலேயே இந்த பிரம்மாண்ட சிலையை வடிவமைத்திருக்கிறார்கள். இதுபோன்ற எண்ணற்ற சிறப்புகள் வல்லபாய் படேல் சிலைக்கு இருப்பது நம் அனைவருக்கும் பெருமையே. பொதுகை செய்திகளுக்காக குஜராத்திலிருந்து டி என் பிரபு.